சாந்தி. ஸ்ட்ரெஸ் இஸ் மை கிரியேஷன். மன அழுத்தம் என்பது நாம் உருவாக்கும் உணர்வு. இந்த தலைப்பில் பிரம்மாகுமாரி சிஸ்டர் சிவானி அவர்கள் வகுப்பின் தமிழாக்கம். நம்முடைய நம்பிக்கை, பிலீஃப் சிஸ்டம் என்னன்னா, ஸ்ட்ரெஸ் இல்லைன்னா நம்மால் சரியான முறையில் உழைக்க முடியாது. இதை நம்ம சுற்றி இருக்கிற எல்லாரும் சொல்கிறத கேட்குறோம். ஸ்ட்ரெஸ் இல்லைன்னா நாம் மந்தமாகிடுவோம், தீவிர முயற்சி இருக்காது, எது நடந்தாலும் எந்த ரியாக்ஷனும் கொடுக்காமல் பாசிவாகி விடுவோம், சாதிக்க வேண்டும் அப்படிங்கிற உந்துதல் டிரைவ் இருக்காது அப்படின்னெல்லாம் சொல்கிறாங்க. இந்த கருத்துக்கள் எல்லாம் சரியானது தானா என்று நம்மை நாமே கேட்க வேண்டும். முதல்ல ஸ்ட்ரெஸ்னா என்னன்னு நம்மை நாமே கேட்கலாம். நான் ஸ்ட்ரெஸ்ஸை அனுபவிக்கும்போது எப்படி ஃபீல் பண்ணுகிறேன்? உதாரணமாக, நான் சாதாரணமாக நடந்துக்கிட்டு இருக்கேன், திடீர்னு எனக்கு முட்டி வலிக்கிறது, ஆனாலும் நான் நடக்கிறேன். இப்போது நான் நடக்கிறது, இதற்கு முன்பு வலி இல்லாமல் நான் நடந்ததை போல இருக்குமா? இருக்காது இல்லையா? இப்போது நடக்கிறது வலியோடு கஷ்டமாக இருக்கும், அசௌகரியமாக இருக்கும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், இது இயற்கை, வயசானா வர்றது தான், பார்ட் ஆஃப் மை லைஃப். நான் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கேன். நான் என்ன கவனிக்காமல் குணப்படுத்துறதுக்கான முயற்சி செய்யாததுனால வலி இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் வலி இன்னும் அதிகரிக்குது. ஆனாலும் நான் அதை வச்சுக்கிட்டே என் வாழ்க்கையை மேனேஜ் பண்ணுறேன். இப்படியே வாழ்க்கை போய்கிட்டிருக்கு. இப்போ திடீர்னு ஏதோ ஒரு காரணத்தால் எனக்கு ஓட வேண்டிய அவசியம் வந்துடுச்சு. இப்போ இந்த வலியோடு என்னால் ஓட முடியுமா? இதே தான் மன அழுத்தத்திற்கும் பொருந்தும். மன அழுத்தம் என்பது ஆத்மாவுக்குள் ஏற்படும் வலி. நாம் கடைசியாக மன அழுத்தத்தை உணர்ந்ததை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்க்கலாம். அது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்ததாக இருக்காது, கொஞ்ச நாளுக்கு முன்னதாகவோ ஏன் இன்று நடந்ததாகவே கூட இருக்கலாம். நான் மன அழுத்தத்தில் இருக்கும்போது எப்படி உணர்ந்தேன்? உங்களால் மனதளவில் அளக்க முடியலனா கூட உடல் அளவில் செக் பண்ண முடியும். எப்படி? இதய துடிப்பு அதிகரிக்கிறது, நாடி துடிப்பு அதிகரிக்கிறது, சில சமயங்களில் வாய் உலர்ந்து போகிறது, வயிற்றில் அசௌகரியமாக இருக்கிறது, தலை பாரமாகிறது, மனதின் நிலைமை உடலை பாதித்து விட்டது. இந்த உடலுக்கு ஏற்படும் விளைவு கூட ரொம்ப காலத்துக்கு பிறகே உண்டாகிறது. உதாரணமாக, பரீட்சை சமயத்தில் வயிற்றில் பட்டாம்பூச்சி பறக்கிறது மாதிரியான உணர்வு, பொது கூட்டத்தில் பேச வேண்டி வந்தால் வாய் உலர்ந்து போகிறது, கால்களில் நடுக்கம், இது எல்லாமே மனநிலையின் காரணமாக உடலுக்கு ஏற்படும் பாதிப்பு. எப்போது? வெகு காலத்துக்கு பிறகு. இந்த மாதிரி நேரங்களில் நம்மால் சரியாக பர்ஃபார்ம் பண்ண முடியறதில்ல. பரீட்சையில் ஒரு டார்கெட், அதாவது இலக்கு இருக்கிறது, ப்ரெஷர் இருக்கிறது. ஆனால் நான் பதட்டத்தை உருவாக்கினா என்னால் சரியாக பர்ஃபார்ம் பண்ண முடியுமா? மாணவர்களுக்கு இந்த அனுபவம் இருக்கும். என்னென்னா, பரீட்சை எழுதி முடிச்சுட்டு கேள்வித்தாளை பரிசீலிக்கும்போது சில கேள்விகளுக்கு விடை தெரிஞ்சிருக்கோம், ஆனாலும் தவறாக எழுதிட்டு வந்திருப்போம். நாம் அதை என்ன சொல்கிறோம்? கேர்லெஸ் மிஸ்டேக். கேர்லெஸ் மிஸ்டேக்னா என்ன? எனக்கு ஆன்சர் தெரியும், ஆனால் நான் தவறான ஒன்றை எழுதிவிட்டேன். ஏன்னா மனம் தெளிவாக இல்லை, ஏன் பதட்டம் இருந்தது. கேர்லெஸ்னா நான் என் மனதை சரியாக கேர் பண்ணவில்லை, கவனித்து கொள்ளவில்லை என்று அர்த்தம். தெளிவான சிந்தனை, சரியாக முடிவெடுக்கும் திறமை இல்லை, அதனால் பர்ஃபார்மன்ஸ் பாதிக்கப்படுகிறது, கைகள் நடுங்குகின்றன, எழுதும் வேகம் குறைகிறது, என்னால் பரீட்சையில் எல்லா கேள்விகளுக்கும் விடை எழுத முடியாமல் போய்விடுகிறது, பேப்பரை ஃபினிஷ் பண்ண முடியல. ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்க? ஸ்ட்ரெஸ் இல்லைனா, ப்ரெஷர், டார்கெட் இல்லைன்னா என்னால் சிறப்பாக வேலை செய்ய முடியாதுன்னு. இந்த இடத்துல நாம் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். டார்கெட் இருப்பது சரிதான்,
இந்த தேதிக்குள் இந்த வேலையை முடிக்க வேண்டும் என்கிற ப்ரெஷர் காலக்கெடு கூட ஓகே தான். ஆனால் ஸ்ட்ரெஸ் ஓகே கிடையாது. ஏன்னா டார்கெட் இல்லைன்னா என்னால் போக வேண்டிய திசை தெரியாமல் போயிடும். இந்த தேதிக்குள்ளே முடிக்க வேண்டும் என்ற டெட்லைன் இல்லைன்னா நான் நாளைக்குள்ளே முடிக்க வேண்டிய வேலையை 6 நாட்களுக்கு இழுத்து விடுவேன். அதனால் வேகமாக வேலை செய்ய தொடங்குறேன். ஆனால் வேகமாக வேலை செய்கிற நேரத்தில் கூடவே எனக்குள்ள ஸ்ட்ரெஸ் வளர்த்துக்கிட்டேன்னா நான் என்னென்ன எண்ணங்களை உற்பத்தி செய்வேன்? என்னால் இது முடியுமா? நாளைக்குள்ள என்னால் எப்படி இந்த வேலையை முடிக்க முடியும்? ஒருவேளை என்னால் நாளைக்குள்ள முடிக்க முடியலன்னா என்னெல்லாம் நடக்கும்? என் வேலை போயிடுமா? என்னுடைய பாஸ் என்கிட்ட கோச்சுக்குவாரா? வேற யாராவது எனக்கு முன்னால் வேலையை முடிச்சிட்டா என்ன பண்ணுறது? அவங்க என்னை விட முன்னேறி போயிடுவாங்களே, என்னோட கரியர் இதோட முடிஞ்சிடுமே. இத்தனை விதமான எண்ணங்களுடன் நான் வேலையை செய்து கொண்டிருக்கிறேன். இந்த மாதிரி எண்ணங்கள் என் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கிறது தான் ஸ்ட்ரெஸ். இந்த எதிர்மறை எண்ணங்கள் தான் ஸ்ட்ரெஸ். எது மனசுக்குள்ளே டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்துதோ அது ஸ்ட்ரெஸ். டார்கெட் அப்படிங்கிறது, இந்த காலத்துக்குள்ளே இதை முடிக்க வேணுங்கிறது எல்லாமே சரிதான். இலக்கு காலக்கெடு எல்லாமே ஓகே தான். உதாரணமாக 2 பேருக்கு ஒரு டார்கெட் தராங்க. 2 பேருமே அதை அடையிறதுக்கு தேவையான வேலையை ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருமே அந்த டார்கெட்டை அச்சீவும் செய்வாங்க, அதாவது சேர வேண்டிய இடத்துக்கு சென்று சேர்வார்கள். ஆனால் பயணம் எப்படி இருந்தது? ஒருத்தருக்கு நான் இந்த இலக்கை அடையணுங்கிற எண்ணம் மட்டும் இருந்தது, வேற தேவையில்லாத சிந்தனைகள் எதுவுமே இல்லை. நான் இதை நாளைக்குள்ளே அடைஞ்சிடுவேன், என்னுடைய பயணம் இப்படி இருக்கிறது. 2வது நபர் ஏதாவது தடை வந்துட்டா என்ன பண்ணுறது? இந்த பாஸ் மட்டும் வீட்டுக்கு போயிட்டாரு, அவர் என்னை மட்டும் ஆஃபீஸில் உட்கார வச்சிட்டாரு. நான் இன்னைக்கு வீட்டுக்கு சீக்கிரம் வேற போகணும், என்னோட குழந்தைக்கு இன்னைக்கு பிறந்த நாள், நான் அவளை பிக்கப் செய்யணுமே, அப்படி இப்படின்னு பல விதமான எண்ணங்கள் 100 கணக்கில் வந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய பல எண்ணங்கள். அவரும் நாளைக்குள்ளே சேர வேண்டிய இலக்கை அடைந்து விடுவார். ஆனால் அவரோட பயணம் எப்படி இருந்தது? ஒருவர் இலக்கை எப்படி அடைந்தார்? வித் ஸ்டெபிலிட்டி, வித் ஹாப்பினஸ். அடுத்தவரும் இலக்கை அடைந்தார், ஆனால் மன அழுத்தத்தோடு. ஆனால் அந்த நபர் ப்ரெஷர் மீது சௌகரியமாக பழியை போட்டு விடுவார். டார்கெட் ரொம்ப கடினமாக இருக்குது, 24 மணி நேரத்தில் முடிக்கணும்னா ப்ரெஷர் அதிகம் இல்லையா? அதனால் இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது இயற்கையானதே. ஏன் இடத்துல நீங்கள் இருந்தாலும் இப்படித்தான் பிஹேவ் செஞ்சுருப்பீங்க. இந்த மாதிரி தான் நாம் எல்லோரும் கண்டிஷனிங் செய்யப்பட்டிருக்கிறோம். ப்ரெஷர் கண்டிப்பாக இருக்குது, ஆனால் ஸ்ட்ரெஸ் நம்முடைய சாய்ஸ். இது ஒரு ஃபார்முலா. ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் டிவைடட் பை ரெசிலியன்ஸ். ரெசிலியன்ஸ்னால் ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருந்து சீக்கிரம் வெளியே வர தேவையான சக்தி. ப்ரெஷருங்கிறது நியூமரேட்டர், வெளியே இருந்து வரக்கூடிய டார்கெட்ஸ், எக்ஸாம், சூழ்நிலைகள், உறவுகள், டிராஃபிக் ஜாம், டெட்லைன்ஸ் அதாவது காலக்கெடு, இதெல்லாம் ப்ரெஷர். ரெசிலியன்ஸ் என்னுடைய இன்னர் ஸ்ட்ரென்த், அந்த ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணக்கூடிய உள்ளிருக்கும் சக்தி. தொழிற்சாலைகளை பார்த்தோம்னா ஒவ்வொரு மெட்டல் ஷீட்டுக்கும் ஒரே அளவு ப்ரெஷரை தாங்குவதற்கான சக்தி வேறுபடுகிறது. எனவே ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் டிவைடட் பை ரெசிலியன்ஸ். இப்போ நாம் வசதியாக டினாமினேட்டரை ஒதுக்கி வச்சிட்டோம். என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்? ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர். ரெசிலியன்ஸை இக்னோர் பண்ணிட்டோம். ஏன்னா நாம் நம்முடைய பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கொள்ள விரும்பலை. அதனால் எக்ஸாம் இருந்தால் ஆப்வியஸ்லி எனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்க தானே செய்யும். என்னுடைய பாஸ் டஃப்பாக இருந்தால் ஆப்வியஸ்லி எனக்கு சேலஞ்ச் இருக்க தானே செய்யும் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர்னு நினைக்கிறோம்.
எப்போ நாம் நமக்காக எதுவும் செய்ய விரும்பலையோ அப்போது ஸ்ட்ரெஸ் நேச்சுரல், இயல்பானதுன்னு சொல்கிறோம். உதாரணமாக நீங்கள் இப்போ எனக்கு ஒரு விஷயம் எனக்கு பிடிக்காத மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஹர்ட் ஆகிறது ரொம்ப சுலபம். ஒருத்தர் ஒரு கடினமான வார்த்தை சொல்லிட்டா காயப்படுவது இயற்கை தான்னு எல்லோரும் வேற சொல்வாங்க. இது எப்படி தவறுன்னு பார்க்கலாம். உதாரணமாக குளிர்காலம் ஆரம்பிச்சிட்டா உடலுக்கு தொந்தரவு வரும். நோய் வருவது நேச்சுரல்னு நம்ம சும்மா இருக்கிறதில்ல. ஸ்வெட்டர் சாக்ஸ்னு எடுத்து போட்டுக்கிட்டு நம்ம நாமே காத்துக்கிறோம். வெளியே சூழ்நிலை மாறிவிட்டது. நாம் நம்ம எப்படி காத்துக்கொள்கிறதுங்கிற மெக்கானிசம் கற்றுக்கலைன்னா என்ன ஆகும் பாருங்கள். வெளியே கிளைமேட் மாறிடுச்சு, ஆனால் நாம் உடல் நோய்வாய்ப்படுவது நேச்சுரல் அப்படின்னு சொல்கிறோம். வெளியே நடக்கும் மாற்றங்களுக்கு நாம் காத்துக்கொள்ளும் மெக்கானிசம் கற்றுக்கலைன்னா ஸ்ட்ரெஸ் நேச்சுரல், காயப்படுவது இயற்கை அப்படின்லாம் சொல்கிறோம். ஆன்மீகம் டினாமினேட்டரில் ஃபோக்கஸ் பண்ணுது, அதாவது ரெசிலியன்ஸ். ப்ரெஷர் என்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை, அதாவது சூழ்நிலைகள் என்னுடைய கண்ட்ரோலில் இல்லை. ப்ரெஷரே இல்லைன்னா ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற கேள்விக்கே இடமில்லை. ஸ்ட்ரெஸ் ஏற்படுறதுக்கு ப்ரெஷருக்கு வெறும் 10% தான் பங்கு, பாக்கி 90% ரெசிலியன்ஸுக்கு தான் பங்கு இருக்கிறது. அதாவது என்னுடைய சக்தி, அந்த சூழ்நிலையை ஃபேஸ் பண்ணக்கூடிய எனது சக்தி, நான் எப்படி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன், அந்த சூழ்நிலை எவ்வாறு ஹேண்டில் செய்ய போகிறேன் அப்படிங்கிறதுல என்னுடைய முயற்சி, உழைப்பு தேவைப்படுகிறது. என்னுடைய பழைய காரை யாராவது இடிச்சிட்டா சரி போனா போகுதுன்னு விட்டுடலாம். ஆனால் அதே என்னோடது புத்தம் புதிய காராக இருந்தால் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணுங்கிறதுல எனக்கு சாய்ஸ் இருக்கிறது. பாருங்கள், ரெண்டு பேர் காரை ரிவர்ஸ் எடுக்கும்போது டிராஃபிக் ஜாமில் சூழ்நிலை என் கட்டுப்பாட்டில் இல்லை, அதனால் ஆக்சிடெண்ட் ஆயிடுது. நான் காரை விட்டு இறங்கி சத்தம் போடுறது, சண்டை போடுறது, தகாத வார்த்தைகள் பேசுறது, அவரும் அதே மாதிரி நடந்துக்கிறாரு. 10 பேர் சுற்றி நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. இது ஒரு சாய்ஸ். இன்னொரு சாய்ஸ் என்ன இருக்குது? மரியாதை குறைவாக பேசாமல் தகுந்த நடவடிக்கை எடுக்கலாம், இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணலாம், நான் முறையாக கம்ப்ளைண்ட் பண்ணலாம். பதட்டப்படாமல் இருந்தாலே நமக்கு அடுத்து என்ன செய்வது என்பதை யோசிக்க முடியும். முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, நாம் நமக்குள்ளே எந்த அளவு டேமேஜ் பண்ணுறோங்கிறதே. காருக்கு நடந்த டேமேஜை விட நமக்குள்ளே நடக்கும் டேமேஜ் அதிகம். நம்முடைய கன்சர்ன் காரின் டேமேஜ் மீது அதிகம் இருக்கிறது, அதனால் வயலண்ட் ஆகிடுறோம். ஏன்னா நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம மீது இருக்கிறத விட காரின் மேலே அதிகமாக இருக்குது. நான் எப்போது என் மீது, என்னை பற்றிய பொறுப்புக்கு, எனக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு முதலிடம் கொடுக்கிறேனோ, என்னுடைய மனநிலைமை என்னுடைய முதல் பொறுப்பு என்பதை உணர்கிறேனோ, வெளியே என்ன நடந்தாலும் முதலில் என்னை கவனித்து கொள்வேன், நான் சரியாக இருக்கிறேனா என்பதை முதலில் பார்த்துவிட்டு பின்பு எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று பார்ப்பேன். அப்போதான் என்னால் மற்றவங்க மகிழ்ச்சியாக இருக்கிறாங்களான்றத கூட உணர முடியும். நீங்கள் உங்கள் காயங்களை குணப்படுத்தலைன்னா மற்றவங்களை சரியாக பார்த்துக்க முடியாது. இது சுயநலம் கிடையாது. நான் என்ன கவனிச்சுக்கலைன்னா உங்களை கவனிச்சுக்க முடியாது. என்னுடைய நேரம் முழுசும் மற்றவங்களை கவனிக்கிறதுக்கு செலவு செய்யணுங்கிறது நினைக்கிறது ஒரு மாயை, இல்யூஷன். அதனுடைய ரிசல்ட் இன்றைக்கு என்ன கிடைத்தது? நான் மன அழுத்தத்தில் இருக்கேன். என்னுடைய குழந்தைகள் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறாங்க. இன்றைய நாட்களில் சிறு குழந்தைகள் கூட ப்ரெஷரை அனுபவம் செய்கிறாங்க. நாம் அவங்கள கவனிச்சிக்க வேண்டியிருக்கு. முன்பெல்லாம் டிப்ரெஷனுங்கிறதெல்லாம் 60 வயசுக்கு மேலே தான் சொன்னாங்க. இப்போது பள்ளி குழந்தைகள், இப்பெல்லாம் சைல்டு சைக்கியாட்ரிஸ்ட் இருக்கிறாங்க. நாம் நமது கடமையை ஒழுங்காக செய்கிறோமா இல்லை என்பதற்கான அடையாளம்தான் இது எல்லாமே. நாம் இதன் தொடர்ச்சியை 2ம் பகுதியில் விரிவாக பார்க்கலாம். ஓம் சாந்தி.